மீன் அமிலம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த மீன் அமிலம் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து மாடி தோட்டம் எல்லாம் வச்சுருப்பீங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கார்டன் வச்சுருப்பீங்க, வீட்டு தோட்டம் வச்சுருப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மீன் அமிலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செடிக்கு ஒரு நல்ல குரோத்தை கொடுக்கும். அதே மாதிரி வேர் பிடிச்சி நல்ல உங்களுக்கு சீக்கிரமாக வளர்ந்து வரும். பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் அந்த மாதிரி எதுவும் அதிகமாக ஏற்படாது. அதுக்காக நம்ம இந்த மீன் அமிலம் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மீன் அமிலம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக வந்து நம்ம செடிங்களுக்கு ஃபெர்டிலைசராக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வெல்லம், 1 கிலோ மீன் வேஸ்ட்டுக்கு 2 கிலோ வெல்லம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி இந்த உருண்டை வெல்லம் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை வாங்கிக்கலாம், இல்லைனா கருப்பட்டி வாங்கிக்கலாம். இது எதுவும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமானதாகவும் கெமிக்கல் எதுவும் கலக்காமல் ஆர்கானிக்காக பண்ணின உருண்டை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி, இதில் மூணில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ மீன் வேஸ்ட்டுக்கு 2 கிலோ இந்த உருண்டை வெல்லம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் உடச்சி வச்சுருக்கேன், உருண்டை வெள்ளத்தை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் 2 கிலோ. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன தேவைன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஒரு டப்பா ஒன்று வேணும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இந்த மாதிரி மூடி எடுத்துக்கோங்க, இந்த டப்பாவுக்கு இந்த மாதிரி மூடி வேணும். ஏன்னா இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணிவிட்டு ஏர் போகாமல் டைட்டாக வந்து மூடி வைக்க போகிறோம். அந்த மாதிரி மூடி வச்சு தான் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வேஸ்ட்டு, இந்த மீன் வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லோக்கல் மார்க்கெட்டில் கடையில் மீன் வெட்டுனது போக அந்த வேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கேட்டிங்கனாவே ஃப்ரீயாகவே தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தலை, வால், செதில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட்டான இதெல்லாம் இருக்கும். இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இதை வச்சு தான் நம்ம வந்து மீன் அமிலம் ரெடி பண்ண போகிறோம். அப்படி எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த உருண்டை வெள்ளம் இருக்குல்ல, உருண்டை வெள்ளம் வாங்கிட்டு வந்து இந்த வெள்ளத்துக்கு வந்து நமக்கு கட்டியாக இருக்கும். இந்த கட்டியாக இருக்க வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம உடச்சிக்கணும். இந்த மாதிரி உருண்டை வெள்ளத்தை உடச்சிக்கணும். இந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்க மாதிரி தெரியும். இந்த மாதிரி கருப்பு கலரில் இருந்தால் தான் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் தயாரித்த வெள்ளம்னு நம்ம வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு மஞ்சள் கலரில் இருக்கோ இல்லைனா லைட்டு ஒயிட் கலரில் இருக்கோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு கெமிக்கல் கலந்துருக்காங்க. அந்த மாதிரி வெள்ளத்தை வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம உடச்சிக்கணும். வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே உடச்சிட்டோம், நல்லா தூள் தூளாக பொடி பொடியாக பண்ணியாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பொடி பொடியாக வந்து நீங்கள் இந்த வெள்ளத்தை வந்து உடச்சிக்கணும், உடச்சி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ வெள்ளம் எடுத்திருக்கோம், கிட்டத்தட்ட 1 கிலோ மீன் வேஸ்ட்டுக்கு 2 கிலோ வெள்ளம் எடுத்திருக்கோம். இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாத பண்ணின வெள்ளம், இந்த வெள்ளத்தை நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து நீங்கள் உங்கள் ஏரியா சைடில் கருப்பட்டி கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வேஸ்ட்டு, இந்த மீன் வேஸ்ட் வந்து எடுத்துக்கணும். மீன் வேஸ்ட் எடுத்துட்டு பக்கத்தில் காட்டு, இங்கே தான் பக்கத்தில் இந்த மீன் வேஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த மீன் வேஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த டப்பாவில் இந்த மீன் வேஸ்ட்டை வந்து கொட்டிக்கணும். கொஞ்சம் வந்து தான் இருக்கும் மீன் வேஸ்ட்டு. இந்த மாதிரி மீன் வேஸ்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பக்கெட்டில் கொட்டிக்கணும். கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து தலை, வால், அந்த செதில் இது எல்லாமே இதில் இருக்கும். இந்த அளவுக்கு மீன் வேஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெள்ளம் இருக்குல்ல, தண்ணி எதுவுமே கலக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியே கலக்கக்கூடாது. தண்ணி கலக்காமல் தான் இதை நம்ம வந்து தயார் செய்யணும். இந்த மீன் வேஸ்ட்டை போட்டுட்டு இது கூட இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம உருண்டை வெள்ளத்தை உடச்சி வச்ச உருண்டை வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ 1 கிலோவுக்கு 1 கிலோ மீன் வேஸ்ட்டுக்கு 2 கிலோ வெள்ளம் எடுத்துருக்கோம், அதை வந்து நம்ம இதில் சேர்த்து கலந்துக்கணும்.
எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கணும். போட்டு கலந்து போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குச்சோ கட்டையோ ஒன்று எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உங்களால் எந்த அளவுக்கு இது மிக்ஸ் பண்ணி விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 21 நாள் டு 22 நாளில் இந்த மீன் அமிலம் வந்து உங்களுக்கு நல்லா ரெடி ஆயிடும். நல்லா வந்து இது நொதிச்சு நமக்கு வந்து மீன் அமிலம் ரெடி ஆயிரும். 22 டேஸ் வரைக்கும், 21 நாள் டு 22 நாள் வரைக்கும் இதை நம்ம திறந்து பார்க்கக்கூடாது, கலரி விடவும் கூடாது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 நாள் கழிச்சு வேணால் ஒரு டைம் எடுத்து நம்ம கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 21 நாள் கழிச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த மாதிரி தான் வந்து நம்ம மீன் அமிலம் வந்து ரெடி பண்ணணும்.